வணக்கம் வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோ இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான தோசை வெரைட்டி தான். அது என்ன தோசை, அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் தோசை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு எடுத்திருக்க பொருள் என்னென்னா அவள். அவள் வந்து லேஸ் அவளாக இருந்தால் நீங்கள் 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். கொஞ்சம் கெட்டி அவளாக இருந்தால் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைங்க, 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் நான் ஊற வச்சு அவள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கணும். இப்போ இந்த ஊற வச்ச அவளை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரவை. நீங்கள் ஒரு கப்பு அவல் எடுத்தீங்கன்னா அதே ஈக்குவல் குவான்டிட்டி ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க. ரவையையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. மல்லி இலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு திக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை பேட்டர் மாதிரி இருக்கணும் பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு, நம்மளுடைய பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட ஃபைனலாக ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய இன்ஸ்டன்ட் அவல் தோசை பேட்டர் ரெடி. இதை புளிக்க வைக்க டைம் கொடுக்க வேண்டாம், இதை அரைச்ச உடனே நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ கல்லை ஹீட் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிட்டு பார்க்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால இந்த பேட்டர் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. இது போக நீங்கள் இஞ்சி சீரகமும் சேர்த்து கூட நீங்கள் இந்த பேட்டர் அரைச்சிக்கலாம். இப்போது தோசை ஊற்றியாச்சு, இதுக்கு மேலேயே நீங்கள் ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம், கேரட் கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஊத்தப்பம் மாதிரியும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு வேக வைங்க. ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான இன்ஸ்டன்ட் அவல் தோசை ரெடி. எப்பவும் இட்லி தோசையை சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அதோடைய பயன்கள் எல்லாம் இந்த தோசை வழியாக நம்மளுக்கு கிடச்சிரும். இதுவே நம்ம சாப்பாட்டில் சேர்த்துருந்தோம்னா தனியாக ஒதுக்கி வச்சுருவோம். அதனால் இது நல்ல ஹெல்த்தியான தோசையும் கூட, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.